அல் குரான்ல அல்லாஹு தாலா ஆணுக்கு ரெண்டு பங்கும் பெண்ணிற்கு ஒரு பங்கும் சொல்லி இருக்கான் இந்த இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் கூட கூட சொல்லப்படுது ஆணுக்கு ஆணுக்கு மட்டும் பெண்ணுக்கு குறைவு பெண்ணை மதிப்பிடுறாங்க உரிமை இல்லைன்னு சொல்லப்படுது இஸ்லாத்துல குடும்பத்தை அதாவது கணவனையோ குழந்தைங்களையோ அல்லது தாய் தகப்பனையோ பராமரிப்பதோ செலவு செய்வதோ கடமையாக்கப்படல ஒரு பெண் சம்பாதிக்கலாம் தொழில முதலீடு செய்யலாம் சேமித்து வைக்கலாம் ஆனா அவளுக்கு தன் குடும்பத்தினருக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த கட்டாயம் இல்லை கடமையும் இல்லை ஆனா இதுவே ஒரு ஆண்மகனுக்கு தன்னோட தாய் தந்தைய குழந்தைங்களை தன் மனைவிய பராமரிக்கிற பொறுப்பும் கடமையும் இருக்கு இதில் எல்லாம் பிரித்து வாங்கிட்டு போன சகோதரி ஏதோ ஒரு காரணத்தினால விதவையாகவோ மன முறிவு ஏற்பட்டோ திருப்பி வந்தா அவளையும் பராமரிக்கிற பொறுப்பு அந்த ஆண்மகனுக்கு தான் இருக்கு தான் குடும்ப பாரத்தை சுமக்கிற ஆண்மகனுக்கு ஆணுக்கு அந்த மகனுக்கு ரெண்டு பாகங்கள் கொடுக்கப்படுது இருந்தாலும் சில ஆண்கள் இந்த பொறுப்புகளில் இருந்து நழுவி தாய் தந்தையரை கவனிக்காம மனைவி மக்களை கவனிக்காம நடுத்தருவுல விட்டுட்டு போயிடுறவங்களும் இருக்காங்க அல்லாஹ் போது